அழைக்கிறான் மாதவன். குருவி சரணம். 21 days பிரம்மமுத்திரா கிளாஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். ஏன் ஒருத்தர் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த 21 நாள் அப்படிங்கிறது வந்து இந்த 21 நாளில் நம்ம லைஃப்பில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்த நம்மளுக்காக கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாமே தேடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த 21 நாளில் நம்ம வாழ்க்கைக்கு முழுக்க நம்ம வாழ்க்கை முழுக்க தேவையான விஷயங்கள் அந்த 21 நாளில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலோட டாபிக் நீங்க ஒரு டேவோட டாபிக் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு நாளோட டாபிக்கோட அதனுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா திருமரன் சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு சின்ன சின்ன டவுட்னா கூட அதுல அவ்வளோ அழகா நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால கம்பல்சரி இந்த கிளாஸை வந்து எல்லாரும் அட்டன் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் இல்லை, இது அப்படி கண்டினியூ ஆகணும்னு தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன் காடுகிட்ட. அப்படி கண்டினியூ கண்டிப்பாக இது வந்து நிறைய செஷன் போடணும். கண்டினியூவாக நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அடைஞ்சு தேவையான மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கு இறைவன் வந்து கண்டிப்பாக அருள் புரியணும். அது வந்து திருமாரன் சார் மூலியமாக கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காரு. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன் ஜூமில் நடக்க இருக்குது. பேட்ச் 2 ஆல்ரெடி பேட்ச் 1 கம்ப்ளீட் ஆன நிலையில் பேட்ச் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 10 டு ஜூலை 30 வரைக்கும் இந்த 21 நாள் தொடர்ந்து நடக்க இருக்குது, இந்திய நேரப்படி 4 to 5. ஆல்ரெடி இது பேட்ச் 1 அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக் அண்ட் ஆடியோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா www.amsouls அழைக்கிறான் மாதவனோட ஷார்ட் ஃபார்ம் amsouls.com amsouls.com அப்படின்றத போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவமானம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அவமானம் அப்படின்றது உங்களுக்கு சொந்தமா? கிடையாது. எனக்கு சொந்தமானதா? நிச்சயமாக கிடையாது. நீங்களும் அவமானம்ன்ற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் அவமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்க யாரை வேணா எடுத்துங்க, பெரிய லெவல்ல இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட ஒருத்தராக இருந்தாலும் அவமானத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கீழ் லெவல்ல இருக்கக்கூடியவங்களும் அவமானத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவங்களோட தகுதிக்கு ஏற்றாரு போல அந்த அவமானம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அப்ப இந்த அவமானப்பட்ட உடனே என்ன பண்றோம் அப்படின்னா, என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு கஷ்டமா பாக்குறோம். அதுதான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா எல்லாருக்குமே இது பொதுவானது அப்படின் போது, நீங்க எவ்வளோ அதிகமா பட்டிருக்கீங்க, நான் எவ்வளோ அதிகமா பட்டிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் இங்க விஷயமே தவிர, மற்ற எந்த ஒரு விஷயமும் அந்த அவமானம்ன்ற ஒரு விஷயத்துல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அப்போ இதனாலதான் என்ன சொல்றேன்னா, அந்த அவமானம் அப்படின்றது வந்து ஒரு ஃபியூயல் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யாரெல்லாம் அவமானப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அவமானம் என்பது ஒரு ஃபியூயல் மாதிரி. உங்களுக்கு இங்கிருந்து ஒரு புஷ் பண்ணி போறதுக்கு அந்த ஃபியூயல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா, வண்டிக்கு எது அவசியமா இருக்குது, அந்த எரிபொருள் அப்படின்றது அவசியமா இருக்குது. அப்ப அந்த எரிபொருள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வண்டி ஓடும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இன்னும் புஷ் பண்ணி போக முடியும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அவமானப்படுத்தினவங்களை வந்து காயப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்களை அழிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, அது எப்படின்னா உங்க கையில கொடுத்த ஃபியூயலை தூக்கி கீழே கொட்டியோ இல்லை ஊத்தியோ ஒருத்தவங்களை கொளுத்துற மாதிரி. இப்போ அதுவே அந்த ஃபியூயலை ஒரு வண்டியில் நீங்கள் ஓட்டக்கூடிய வண்டியில் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி போக முடியும். இப்போ அவங்களை ஊற்றி கொளுத்துனதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, அவங்கள இந்த ஃபியூயல் ஊற்றி கொள்றீங்கன்னு வச்சுப்போம். இன்னொருத்தர் வந்து உங்களை அவமானப்படுத்துவாங்க, அவங்களையும் ஃபியூயல் ஊற்றி கொள்றீங்க, அடுத்த நாள் உங்கள்கிட்ட ஃபியூயலே இருக்காது. அப்போ என்னன்னா, உங்களுக்கு கிடைச்ச அந்த அவமானம், உங்களுக்கு அந்த நீங்கள் பட்ட அவமானம், உங்களுக்கு அது ஃபியூயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த ஃபியூயலை ஊற்றிட்டு நீங்கள் மேல் லெவலில் எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். அங்கே அவமானப்படுத்துறது, அவங்கள அங்கே அசிங்கப்படுத்துறது, யார் என்ன நீ காயப்படுத்தின, நானும் உன்னை காயப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப லோவாக இருக்கக்கூடியவங்க பண்ணுற ஒரு விஷயம். அந்த அவமானம்ன்ற ஒரு ஃபியூயலை பயன்படுத்தி நீங்கள் பறக்கணும் அப்படின்றத மட்டும்தான் உங்களோட எய்மாக வச்சுருக்கணும். அந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். யாரை சொல்லலாம் அப்படின்னா, ஜாக்மா அவர்களை சொல்லலாம், அலிபாபாவோட குரூப்போட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அவரை சொல்லலாம். இன்றைக்கி சைனாவில் மிகப்பெரிய ஒரு குரூப் அவங்க. எது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், அவர் பட்ட அவமானம் அவர் அந்த லெவலில் எடுத்துக்கொண்டு போய் வச்சுது. என்னையா நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்க்க மாட்டேன்றீங்க, என்னோடய ஃபேஸை பார்த்த ஒருத்தர் நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, என்னை இதுக்காக நிராகரிக்கிறீங்க அப்படின்ற அந்த அவமானம் இன்றைக்கி சைனாலேயே அவர் கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா அமைஞ்சுது. அதே மாதிரி காந்திஜி அவர்களுக்கு கிடைச்ச அவமானம், அவர் பட்ட அவமானம் தான் அந்த வெள்ளையர்களே வந்து ஒரு செங்கோலை கொடுத்து இந்தாங்க இதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அமிச்சாங்க.
அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட மகாபாரத கர்ணன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட ரொம்ப கேவலமா பேசினாங்க, உன்னோட தந்தை யாருன்ற தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமா பேசும்போது கொடுக்கக்கூடிய தன்மைக்கு அவர் அவரை உயர்த்திட்டார். உயர்த்தும் போது எல்லோரும் கை ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவர் வச்சுட்டாங்க. எல்லாருமே அவர்கிட்ட கையேந்தி நின்னாங்க. யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவே கையேந்தி நின்னாரு. அப்போ யார் யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க டிராவல் பண்ணி ரொம்ப லாங் போகணுமே தவிர இவங்களை என்ன பண்றதுன்றதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை குறிக்கோளா எடுத்து நீங்க டிராவல் பண்றீங்களோ அதுல உயர்ந்து காட்டுங்க, உங்களை அவங்க ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன் வருவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னோட சுத்தி உள்ள சர்க்கிள்லயே நான் சொல்றேன். அப்போ எப்போ உங்களை காயப்படுத்துவாங்க, எப்போ உங்களை அவமானப்படுத்துவாங்கன்னா இதுக்கு ஒரு இமேஜ் கூட நான் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் என்ன பண்றான்னா போட் செய்யறான், ஒரு படகு மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஒரு மூணு பேர் வந்து கேவலமா பேசிட்டே இருக்கிறாங்க. இவன் என்னன்னா படகு கட்டிகிட்டே இருக்கிறான், அந்த ஒரு படகு செஞ்சுட்டே இருக்கான். பின்னாடி வந்து கேவலமா பேசிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த படகு செஞ்சுட்டு அவன் என்ன பண்றான்னா தண்ணியில டிராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டான் தனியா. அப்போ அந்த மூணு பேர் என்ன பண்றான்னா எங்கேயோ லாங்ல இருக்காங்க, அங்கிருந்து கத்துற மாதிரி அப்படியே பாக்குற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ரெண்டு இமேஜ் எவ்வளவு பேர் ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க. ஒரு விஷயத்த பண்ணும்போது அவமானப்படுத்தினாங்க, அந்த அவமானப்படுத்தினவங்களை நீங்க திட்டாம மிரட்டாம என்ன அப்படின்ற மாதிரி பேசாம அவனோட வேலையை அவன் பார்த்துட்டு அவன் அவங்க கிட்ட இருந்து விலகி ரொம்ப லாங்கு அவங்க தொடவே முடியாது அப்படின்ற லெவல் அவங்க தொடும்போது பார்த்து அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ இப்படி போயிட்டானே, நம்ம இவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருந்தமே, இவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருந்தமே, இன்னைக்கு நம்மளை விட உயர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதனால உங்களோட சக்சஸ் அப்படின்றது எது இருக்கணும், உங்களை அவமானப்படுத்தினவங்ககிட்ட நீங்க எதை வெளி கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட வெற்றியை மட்டும்தான் நீங்க கொடுக்கணுமே தவிர அவங்கள காயப்படுத்துறது திரும்ப அவங்கள கேவலப்படுத்துறதெல்லாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களோட விஷயத்துல நீங்க குறிக்கோளா இருந்து கவனமா இருந்து டிராவல் பண்ணி போய்கிட்டே இருங்க. உங்களோட சக்சஸ் தான் பேசணும், நீங்க பேசக்கூடாது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த அவமானம் அப்படின்றது உங்களுக்கு எனக்கு சொந்தம் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமா இது சமமான ஒன்று தான் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ டிராவல் பண்ணுங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.